இரட்சிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 885வது காலை மன்னா செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாக்கி கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 9வது மாதம் 2ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமைகளில் வந்திருக்கிறோம். தேவன் நல்லவராயிருக்கிறார். உங்களுடைய சபைகளில் நடைபெறுகின்ற உபவாச ஜபத்துக்கு சென்று சபையாரோடு சேர்ந்து ஜெபியுங்கள். தேவன் நிச்சயம் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். ஒருவேளை சபைக்கு போய் ஜெபிக்க முடியாதவர்கள் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடச்சா அந்த வேலை ஸ்தலத்தில் உங்கள் ஜப விண்ணப்பங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. 5 நிமிடமோ 10 நிமிடமோ நேரம் கிடைக்கிற நேரத்தில் ஜோம் பண்ணுங்க. தேவன் நிச்சயம் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். அவருக்கு அதிகமான நன்றிகளை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களில் நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போயிருப்பாங்கன்னா அவங்க மீண்டும் மனம் திரும்பி வருவதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயம் அவர்களை கொண்டு வருவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு ஆத்துமாவை சேதப்படுத்தாதே. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெளி பார்வைக்கு நன்றாக இருக்கிறோம், நல்ல பேசுகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அது தன்னுடைய ஆத்துமாவை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி 3 பகுதிகள் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ளான மறைந்திருக்கிற ஜீவனை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது இந்த பாவம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது பாவத்தில் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதை விடும் பொழுது தேவையற்ற சேதத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். சில நேரங்களில் சிலர் பாருங்கள், சில பாவம் அவங்கள விடாது, தொடர்ச்சியாக வரும். ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் வந்திருப்பாங்க. சில நேரத்தில் பாருங்கள், சீரட்டுக்கு அடிமையாக இருந்தவங்க மனம் திரும்பி வந்திருப்பாங்க, கொஞ்சம் வருஷம் சீரட் அடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் ஆண்டவருக்கு இவங்களுக்கும் சில தொடர்பு துண்டிக்கப்படும் போது பழைய பாவம் வந்துடும், அந்த பாவத்துக்கு பின்னால் போவாங்க. அப்படி போகும்போது குற்ற மனசாட்சி குத்தும், தேவனும் எச்சரிப்பார். நீங்கள் அப்படி பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்கள் ஆத்துமாவை சேதப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. சில நேரங்களில் சிலர் பாருங்கள், தீய எண்ணங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தீய நோக்கம் பாவமாக. ஒரு மனுஷங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஆராய்ச்சி செய்து அவங்க இப்படி செஞ்சுருப்பாங்களோ அப்படி செஞ்சுருப்பாங்களோ பார்ப்பது ஒரு பாவம். இது கூட தன்னுடைய ஆத்மாவை சேதப்படுத்துகிறது. தேவையற்ற வார்த்தைகளை பேசும்போது, பிறர் புண்படும்படி பேசும்போது அவங்களுடைய ஆத்மா பாதிக்கப்படும் என்று சொன்னால் நாம் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மறைமுகமான ஜீவியத்தில் அந்தரங்க வாழ்க்கையில் ஏதாவது பாவம் இருக்குன்னா இன்றைக்கு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு திரும்புவோம். ஆண்டவரே, இந்த அந்தரங்க ஜீவி, அந்தரங்க பாவம் எனக்கு வேண்டாம், இதன் மூலமாய் என்னுடைய வாழ்க்கை சேதப்படக்கூடாதுன்னு சொல்லி அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவரை வெறுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்தாலும் எதை செய்தாலும் அவர் நன்றாகவே செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தாராம், ஊமையரை பேச வைத்தாராம், செவிடரை கேட்கும்படி வச்சாராம், இப்படி பல அற்புதங்களை செய்தாராம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில அற்புதங்கள் தாமதமாக இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு பிடிக்கவே இல்லை, சே நம்ம அந்த ஆண்டவரை ஏன் நம்பி வாரோம் அப்படி சொல்லி ஆண்டவரை வெறுக்கக்கூடாது. ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கும் வெறுக்கிறவங்களுக்கு என்ன திறமை அடையாளம்? ஆண்டவரை நேசிக்கிறவங்க எப்படி திறமை இருப்பாங்க? நல்ல ஜோம் பண்ணுவாங்க, வேத வாசிப்பாங்க, சாட்சியாக இருப்பாங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தவறாமல் சொல்வாங்க. இதெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதுக்கு அடையாளம். ஆண்டவரை வெறுக்கிறோம் என்பவங்க எப்படி திறமை இருப்பாங்க? ஜோம் பண்ண மாட்டாங்க, வேத வாசிக்க மாட்டாங்க, பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க, அது மாத்திரமல்ல சபைக்கு செல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு வெறுக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம எந்த அடையாளத்தில் இருக்கிறோம்? ஒரு நாளும் ஆண்டவரை வெறுக்கக்கூடாது,
அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். உங்களுக்கு ஜீவனும் தயவும் வேணுமா? ஆண்டவரை கண்டடைவோம், நேரத்தை ஒதுக்கி ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சேதத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாராக. இந்த உலகத்தில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமே என்று சொல்லி சுற்றி வகை தேடி அலையும் போது அவனுக்கு இடம் கொடுக்காமல் இருந்து தேவனுக்கு இடம் கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்திரமாய் பாதுகாப்போம், தேவன் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இரகசிய பாவங்களில் இருக்கிறாங்க சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தயவாய் அவங்கள்ட்ட போய் தேவனுடைய வசனத்தை சொல்லி அவங்கள எச்சரிங்க. அவங்க ஒரு நாளும் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஜபத்தில் அவங்கள தாங்குவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி யாரும் ஆண்டவரை பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே, தங்கள் ஆத்மாவை சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் உம்மை வெறுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்கள் ஜீவியை செல்லக்கூடாது ஆண்டவரே. தொடர்ந்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தை உரித்தாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்ப்ப கால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்ற சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். வியாதியில, மருத்துவமனையில், வீடுல போராடி கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. விசேஷம் அந்த மழையினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தேவன் பாதுகாப்பாக இருப்பாராக ஜெபிக்கிறேன். இந்த மழை ஒரு நாளும் மக்களை சேதப்படுத்தக்கூடாது, ஒரு ஆசீர்வாதமான மழையாக இருக்க உதவி செய்வீராக. எங்கள் தேசத்தில் பரவி வருகிற எல்லா கொள்ளை நோய்களும் ஆண்டவரே இல்லாமல் போவதாக என்று ஜெபிக்கிறேன். சுகத்தை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க. இந்த நாள் ஒரு ஜபத்தி நாளாக இருக்க கர்த்தர் அனுக்கரகம் பாராட்டுவீராக. தொடர்ந்து பிரயாணப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாணம் ஆசீர்வாதமாக இருப்பதான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமே. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. என் முழுவலமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகளை மறவாதே ஆமே. அன்று சித்தம்மனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மனோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.